بسم الله الرحمن الرحيم وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ரஜுலைனி கானா ஃபீ பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில்களில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் மூமினானவங்க ரெண்டு பேருமே இந்த பனி இஸ்ராயில்களில் அல்லாஹ் தஆலா 70,000 அன்பியாக்கள் அமைச்சான் அந்த அன்பியாக்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் மூமின்கள் தான் அதே பனி இஸ்ராயில்களில் நபிமார்கள் வந்து சென்ற பின்பு அவர்கள் மீது பொய் உரைத்து வேதங்களை மாற்றி யஹூதியா போனவர்கள் இருந்தாங்க நஸ்ரானியா போனவர்கள் இருந்தாங்க மூசா அலைஹிஸ் ஸலாம் பின்பற்றக்கூடியவர்கள் பல பேர் யஹூதியா போயிட்டாங்க ஈசா அலைஹிஸ் ஸலாம் பின்பற்றக்கூடிய பல பேர்கள் நஸ்ரானிகளாக கிறிஸ்தவர்களாக போய்விட்டார்கள் ஆக இந்த கிறிஸ்தவர்களும் இந்த யஹூதிகளும் பனி இஸ்ராயல்கள் தான் பனி இஸ்ராயல் அது யாக்கோபு அலைஹிஸ் ஸலாத்துடைய பிள்ளைங்க இவர்களில் ஈமான் கொண்டவர்களும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் இல்லைங்களா சரி இப்போ அவர்களை பற்றி அவர்கள் இரண்டு மனிதர்கள் மூமினா இரண்டு மனிதர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல பிரியமுள்ளவர்களாக ஃப்ரெண்ட்ஸுகளாக ரெண்டு பேர் இருந்தாங்க அஹதுஹுமா முஜ்தஹிதுன் ஃபில் இபாதத்தி அவர் இருவரில் ஒருவர் வணக்க வழிபாடுகளில் நன்கு முயற்சி செய்யக்கூடியவராக இருந்தார் தொழுகை வணக்க நஃபிலான வணக்கம் பரவு எதையும் உடல ரொம்ப பெரிய ஒரு ஜாஹிதாக அதாவது ஆபிதாக வணக்க வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தார் பரதான தொழுகை நஃபிலான வணக்கங்கள் எல்லாமே செய்வார் வல்லாஹரு இன்னொரு மனிதர் யகூலு முதுனிபுன் அவர் தன்னை பாவி என்று சொல்லிக் கொள்கிறார் கூட அவர் சொல்லுகிறார் முதுனி ஆனால் முதுனிபுன்னு அர்த்தம் நான் பாவம் செய்யக்கூடியவன் அதாவது பாவத்திலே இருக்கிறார்னு அர்த்தம் அல்லது இந்த யகூலுடைய ஃபாயிலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தால் யகூலு ரசூலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் முதுனிபுன் அவர் பாவம் செய்யக்கூடியவர் என்று சொல்கிறார்கள் அல்லது இந்த யகூலுடைய ஃபாயில் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதரையே வைத்தால் அந்த மனிதர் தன்னை பாவி என்று சொல்லிக் கொள்கிறார் பாவத்தில் கிடக்கிறார் இரண்டு வகையா வைக்கலாம்னு சொல்றாங்க அப்போ ஜஅல யகூலு இந்த நல்ல மனிதர் இருக்கிறாரே அவர் அவரிடத்திலே சொல்லக்கூடியவராக இருந்தார் என்ன சொல்லுவார் அக்ஸிர் உன் பாவத்தை நிறுத்திக்கொள் அம்சிக்குடிய அர்த்தம் இந்த மாதிரி நீ அதிகமாக பாவங்களில் ஈடுபடாத என்று அவரை சொல்லிக்கொண்டே இருந்தார் என்னப்பா பார்க்கும்போதெல்லாம் என்னப்பா இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயே நிறுத்திக்கொள் என்று சொல்லுவார் அவர் குடி குடிச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு சீட்டாட்டம் அடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கூத்து அடிக்கிட்டு தொழுக வராமனு அப்படி சுற்றிட்டு இருக்கிறார் அவர் அக்ஸிர் நிறுத்திக்கொள் அம்மா அந்த பீஹி நீ எந்த பாவங்கள் இருக்கிறாயோ அவற்றை நிறுத்திக்கொள் என்று சொல்லுவார் யகூலு அவர் சொல்லுவார் ஹல்லினி நீ என்னை விட்டு விடு வரப்பி என் ரப்பையும் என்னையும் விட்டு விடு நீ தலையிடாதப்பா அல்லாட்ட உற்று எந்த பிரச்சனையும் அல்லாஹ் என்னை மன்னிப்பா என் மேல் கருணை காட்டுவோம் என்று அவர் சொன்னார் அட்டா ஹல்லினி வரபி என்னையும் ரப்பையும் விட்டுரு அல்லாஹ் வஃபூர் ரஹீமா இருக்கிறான் மன்னிப்பவனா இருக்கிறான் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அட்டா ஒரு இந்த அளவுக்கு என்றால் எப்ப பார்த்தாலும் சொல்லுவார் ஒரு நாள் வஜதஹு யௌமன் அலா தன்பின் ஒரு நாள் அவரை பார்க்கிறார் ஒரு பாவத்திலே எஸ் இஸ்தாவமஹு அது இவர் மிகப்பெரிய விஷயமாக கருதி விடுகிறார் பொறுமை இழந்து விடுகிறார் இந்த ஆபித் வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர் மிகப்பெரிய விஷயமாக கருதி விடுகிறார் குடிச்சிட்டு சாராய குடிச்சு தொழுகாம மயங்கி கிடக்கலாம் தெருவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் அவர் பார்த்து விட்டார் இப்போ கால அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபமாகவே சொன்னார் அக்ஸிர் நிறுத்திக்கொள் உன் பாவங்களை என்று சொன்னார் இப்போ கால அவர் சொன்னார் அப்பொழுதும் அதே பதிலை ஹல்லி நீ வரப்பி என்னையும் என் ரப்பையும் நீ விட்டுவிடு நான் அல்லாட்ட தௌபா செஞ்சுக்குவேன் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் என்று அப்பொழுதும் அவர் சொல்கிறார் அபு ஐஸ்தா அலைய ரகீபன் நீ என்ன என் மீது கண்காணிப்பாளராக அனுப்பப்பட்டிருக்கிறாயா எங்க கடந்தாலும் ஓடி வந்து என்று சொல்றே எங்களா சுத்திட்டு வந்து என்ற வந்து இதை பற்றி என்னை தேடி தேடி என் குற்றங்களை கண்டறிந்து சொல்லுகிறாயே நீ என்ன என் மீது கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாயா என்று அவர் கேட்டார் பகால இந்த மனிதர் கோபத்தில் சொன்னார் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அல்லா யகுஃபிருல்லாஹு லக உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அபதன் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் வலா யுதுஹிலுகல் ஜன்னத்த உன்னை அல்லாஹ் சுவனத்திலே நுழைய செய்யவும் மாட்டான் என்று கடும் கோபமாக சொன்னார் முடிஞ்சுங்களா பஅஸல்லாஹு இலைஹிமா மலக்கன் அவ் இருவரிடத்திலேயும் அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை அனுப்பி வைத்தான் ஃபகபில அருவாஹுமா அவ் இருவருடைய ரூஹையும்
கைப்பற்றினார் அந்த மலக்கு. பஜிதமா இந்தஹு, அவ் இருவரும் அல்லாஹ் இடத்துல ஒன்று சேர்ந்தார்கள். அல்லாஹ் அவன் ரெண்டு பேரையும் கொண்டு வர சொன்னான். ஃபகாலில் முஸ்னிபி, அந்த பாவி இடத்துல அல்லாஹ் சொன்னான், உதுகுலில் ஜன்னத்த பிரஹ்மதி, என் ரஹ்மத்தின் கொண்டு நீ சுவனத்தில் நுழைவாயாக என்று அவரிடத்திலே அல்லாஹ் சொன்னான். ஃபகாலில் ஆஹரி, அந்த நன்மை செய்தாரே பண்ணலாம், அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அத்தஸ்தீழு, இப்ப நீ தடுக்க முடியுமா, அந் தகதூர அல அபுதி, என் அடியானை விட்டும் நீ தடுப்பதற்கு சக்தி பெறுவாயா, ரஹ்மத்தி, என் ரஹ்மத்தை தடுக்க நீ சக்தி பெறுவாயா என்று கேட்டார். ஃபகால அவர் சொன்னார், லா யா ரப்பி, என்ன சக்தி பெற முடியாது ரப்பே என்று அவர் சொன்னார். இப்ப என்னுடைய அடியான மண்ணு சொர்க்கம் கொண்டு போறேன், நீ தடுக்க முடியுமானால அப்படின்னு கேட்டார். என்னென்ன முடியாதுன்னு அவர் சொன்னார். ஆர் அல்லாஹ் சொன்னான், இது ஹபூ பிஹி இலன்னார், இவரை நீ நரகிலே இவருக்கு அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷான தலா மலக்குகளுக்கு உத்தரவிட்டான். இவரை நரக கொண்டு செல்லுங்கள். சவாஹு அஹமத், முஸ்னத் அஹமதுடைய ஹதீஸ். அப்ப பாவத்திலே கலந்தவர் சொர்க்கம் போயிட்டாரு, நன்மையிலே வாழ்நாள்லாம் இருந்தவர் நரகம் போய் சேர்ந்து விட்டார். ஏன் அவர் சொர்க்கம் போனார், பாவத்திலே கடந்தவர், என்ன தப்பு? அவர் பாவத்திலே உரண்டு கிடந்தார், இவர் நன்மையிலேயே கிடந்தார், இவரையே நரகம் போனார் அப்படின்னா இங்க நல்லா யோசிக்க வேண்டிய செய்தி. பிறருக்கு அமருபில் மாரூப் செய்யணும், நன்மைகளே ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். அவன் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அது நம்ம மேலே கடமை இருக்கு. நம்ம நண்பர்கள், குறிப்பாக உறவினர்கள், நம் குடும்பத்தார்கள் தவறு செய்தால் கட்டாயமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். ஆனால் அறிவுரையில் எல்லை கடந்து விடக்கூடாது. எல்லை கடந்த அர்த்தம் என்ன, உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் நிராசை ஆகுதல், நிராசை ஆக்குதல், இது ரெண்டுமே குஃப்ர். அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்மு மின் ரஹ்மத்தில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரீன், காஃபிரான மக்களை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நிராசையாக்குதல், அல்லாஹ் மேல் ரஹ்மத்தே செய்ய மாட்டான், தனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான்னு நினைக்கிறதும் தப்பு, வேற ஒருத்தருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தே செய்ய மாட்டான், நரகம்தான் நீ போய் சேர்வ, உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுவது குஃபுரான வார்த்தை. அது யாரையுமே இந்த மூமினி அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. மூமினை என்ன, காஃபிரை கூட சொல்லக்கூடாது. ஒரு காஃபிரோடு நரகம்தான்டா போய் சேருவ, நீ அந்த அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை. ஏன்னா அவரிடத்துல அல்லாஹ் ஈமானை கொடுத்து சொர்க்கம் கொண்டு போயிடலாம், நீயும் காஃபிரில் கடைசியில் ஈமான் கொண்டு சொர்க்கம் போயிடுறான், உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுறான். வாழ்நாளெல்லாம் ஒரு பெண்ணு ஒரு நாட்டில் இந்த சினிமாவில் கவர்ச்சி நடிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடித்த பெண், அதாவது தன்னுடைய முழு உடலை அடுத்தவர்களுக்கு காட்டி காசு சம்பாதித்து வாழ்ந்த பெண், இதே காசு தொழிலாக வச்சு அவள் தன் கிராமத்துக்கு போனான். ஒரு நாள் அல்லாட்ட தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு புர்கா இருக்கெல்லாம் பொத்திக்கிட்டு நம்மளாம் மும்மினார் இருந்து இப்படி வாழ்கிறோமே நியாயமா அப்படின்ட்டு அவள் ஊருக்கு போனால் ஊருக்காரங்க எல்லாரும் துரத்துறாங்க. அவள் ஏண்டி எங்கள் ஊர் பேரையே கெடுத்த இந்த ஊர் பொம்பளை தான் அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முஸ்லீமா அப்படின்னு எல்லாம் காது துப்புறளவு ஆகிட்டு என் ஊருக்கு வேறு வந்துட்டியா, இங்கே இருக்க முடியாது. அவள் வீட்டில் போய் உட்காந்து எல்லாம் சொல்லி ஊர் ஜமா தொட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவளை ஒரு ஊரில் ஒதுக்கி வச்சது மட்டுமின்றி நீ செத்தா கூட இங்கே ஜனாதாவுக்கும் இடம் கொடுக்க மாட்டான், உன்ன மாதிரி பாவிகளோடு சேர்ந்து அடங்கினா மற்ற ஜனாதாவுக்கும் அதாபு, அதனால உன்னெல்லாம் நாங்கள் இங்கே அடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, தொந்தரவு கொடுப்பாங்களாம், என்னுடைய கனவு கன்னி, எங்களுடைய ஸ்டார், அவள் நாங்கள் வந்து ஜியார சேவை வளர்ந்து வருவாங்க, இன்னைக்கு தௌபா செஞ்சா சூஃபியா போயிட்டியா, நீ நடித்த படமெல்லாம் துணியாவெல்லாம் வளர்த்திட்டு இருக்கு, நீ அரைகுறை ஆடையோடு டான்ஸ் அடித்தது கூத்தடிச்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி பண்ணி இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவள் அழுதுகிட்டே இருந்தான், ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க செய்தியா. கடைசியாக சில அவருடைய சில நல்ல மீறி அவர் ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்களா, அவன் சொன்னான், நீ அஜுக்கு போ, எல்லாம் அங்கே போனால் எல்லா பாசியும் மன்னிச்சிடறான், இந்த பேரில் மணி காட்டி போகட்டும் அப்படின்ட்டான். பாஸ்போர்ட் எடுத்து விசாலம் எடுத்து அஜுக்கு அப்ளை பண்ணி போயிட்டான். இது யாரும் போகலாம் இல்லையா, காசு இருந்துச்சு, காசு இருக்கு, அஜுக்கு போயிட்டான். ஆனால் அழுதுகிட்டு தான் போகிறான், எல்லா என்னை மன்னிப்பானா அப்படின்ட்டு. அங்கே போய் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சு எல்லா பற்றியும் மன்னிச்சிடறான் இல்லையா, அஞ்செல்லாம் முடிச்சுட்டு மதினா ஷெரீஃபுக்கு ஜியாரத்துக்கு போன நேரத்தில் அங்கே போய் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டான். உடனே ஜனாதாலாம் குளிப்பாட்டி மஸ்ஜித் நபி பக்கத்தில்
ஜன்னத்துல் பக்கி இருக்க அங்க கொஞ்சமே அடக்க மாட்டாங்க சஹாபாக்களுக்கு மட்டும் அல்லாஹ் எவ்வளவு ரோஷக்காரங்க ஏண்டா திருட்டு வேலை உங்க ஊர் ஜனாதா கபரஸ்தான் நாலு பேர் அடங்கியிருக்காங்க அங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அவளோடு அடங்குவது உன்னுடைய கேவலம் நினைக்கிறீங்க உன்னுடைய கேவலம் அதனால சஹாபாக்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள்லாம் யார் பெரிய பெரிய மகான்களுடைய வாழ்நாளுடைய இயக்கம் யாரெல்லாம் எங்கள் ஜன்னத்தில் பக்கையில் அடக்கம் செய்யும் ஏன்னா யார் மதினாவில் அடக்கம் செய்கிறாங்களோ அவங்க கேள்வி எனக்கே இல்லை அவருடைய அவர்களுக்கு அல்லாஹ்வுல கபருடைய வேதனை இல்லாமக்கிறான் அப்படின் சொல்ல வருது இல்லை மதினாவில் அடக்கமாவதற்கு எத்தனையோ மகான்கள் ஆசைப்பட்டார்கள் எத்தனையோ பேர் கிடைக்கல நசீம் இல்லை அன்னைக்கு கூட இங்கே வந்தார் அவர் ஊரில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாரு அரசாங்கத்தில் ரிட்டையர்ட் ஆனார் இன்றைக்கி அந்த ஊரில் பெரிய ஒரு ஜமாத்தில் பெரிய பதவியில் இருக்கிறாரு அவர் வந்து என்ன பேசிட்டு இருந்தார் எது சொல்லிட்டு இருந்தால் திடீர்னு தேம்பி தேம்பி அழுகுறாரு என்ன எனக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டான் அந்த பிள்ளை குட்டிங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருக்கும் நல்வாழ்வு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டான் எனக்கு ஒரே ஆசை நம்ம மதினாவில் அடக்கமாகணும் அது அதுக்காக வேண்டி எப்போல்லாம் காசு திரளுதோ உடனே காசு செஞ்சுட்டு நம்ம உமராவுக்கு போகிறேன் இந்த தடவையாவது மூத்தா போயிட மாட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் எத்தனையோ உமரா செஞ்சுட்டு ஆனால் மூத்து வர மாட்டேங்குது அங்கேயுமே துவா செய்யணும் யாரெல்லாம் மதினாவில் இந்த மூத்தாக்கிறதுலான்னு இதுக்குன்னு காசு திரட்டிட்டு உமராவுக்கு கிளம்பிடுறது மக்காவுக்கு போய் மதினாவுக்கு போய் மூத்து வரலாம் எதிர்பார்க்குறேன் மூத்து வர மாட்டேங்குது திரும்ப ஊருக்கு வந்துடுறேன் இப்படி பல தடவை போயிட்டேன் அந்த மூத்தே வர மாட்டேங்குது என் மூத்து மதினாவில் வரணும்னு எனக்கு வாசி அப்படின்னு ஒரு மூணு மாதம் இருக்கும் இங்கே வந்து அழுகுறாரு ஒரு நல்ல மனிதர் எவ்வளோ ஆசை எவ்வளோ அன்பியாக்கள் அவுளியாக்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் ஆசைப்பட்டாங்க உமரது இல்லை துவாவே செய்வாங்க அல்லாஹ் மஜால் மூத்தி ஃபி பலதி ரசூலிக்கு என்னுடைய மூத்த உங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரிலே எனக்கு மரணம் வருவது போன்று ஆக்கார்லா அப்படின்னு அந்த உமரது இல்லா துவா செஞ்சாங்க எத்தனையோ மகன் மதினாலே இப்போ தங்கிட்டாங்க இங்கேயே மூத்தையும் அடக்கம் பண்ணணும் வெளியூருக்குலாம் ஒன்று போல அங்கேயே தங்கிக்கிட்டாங்க அப்படியே அந்த மாதிரி பெரியவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டவர்களாக இருந்தாங்க வாழ்நாள்லாம் துவா செஞ்சாங்க என்ன மூத்த நீ வந்துடுறது மதினா சிறப்பில் ஆக்கி வைக்கிறாங்க அப்படின்னு மாலிக் இமாம் வந்து ஒரே ஹஜ்ஜி செஞ்சாங்க அடுத்த ஹஜ்ஜிக்கெலாம் போகல மக்காவுக்கு அங்கே போய் மூத்த வந்துருச்சுன்னா அப்படின்னு இங்கேயே இருந்துட்டாங்க இப்போ மதினாவிலே தங்கி அங்கேயே மூத்தாங்க அங்கேயே அடக்கம் மதினா ஷெரீஃபில் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா நம்முடைய இதில் பர்த ஜோலி அப்படின்னு பாட்டெலாம் படித்தாங்களே பெரிய கவிஞர் யார் சாபிரி பிரதர் பர்த ஜோலி மேரியா முஹம்மது ரொம்ப ஃபேமஸ் உலகமெல்லாம் புகழ்பெற்ற கவாலி அது என்னுடைய ஜோப்பை நிரப்பி விடுங்கள் யார சொல்லுந்தா லவுட்டு கருமை நான் வெறுங்கையாக இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்ல மாட்டேன் எனக்கு தேவையானதை குறித்து நான் சொல்வ நிரப்பிடுங்க யார சொல்லுந்தா அப்படின்னு பாட்டுப்படுத்திருக்காங்க காபிரி பிரதேசம் ரெண்டு பேர் அணிந்துமீங்க ரெண்டு பேர் அவங்க அரபு நாட்டில் போய் ஒவ்வொரு நாட்டிலையுமே கவாலிலாம் அரங்கேற்றுவார்கள் அரபு நாட்டில் படிச்சிருக்காங்க எல்லா அரபிகளும் அரசர்கள்லாம் வந்து அந்த கவாலி கேட்டிருக்காங்க யாரு அங்கே வந்து கேட்டு ரொம்ப அற்புதமான முறையில் படித்தவங்க சந்தோஷப்பட்டு அரபு நாட்டு இந்த ஒரு மன்னர் உங்களுக்கு என்ன பரிசு வேணும் சொல்லுங்க நான் தர்றேன் அப்படின்னு கேட்டிருக்காரு யார்கிட்ட இந்த கவாலி படித்து ரெண்டு பேர் இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு வந்து எத்தனை கோடி வேணும்னு கொடுத்துருவாங்க எத்தனை கோடி டாலர் வேணும்னு கொடுத்துருவாங்க சொந்தமாக 50 பங்களா வேணும் லண்டனில் பங்களா வேணும் இங்கே வேணும் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வசதி பெரிய மன்னர்கள் எல்லா காசும் நிறைய வசதி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் உடனே அந்த அரசர்களால் நாங்களுக்கு வந்து மதினா ஷெரீஃபில் அடக்கமாகவும் எங்களுக்கு ஆசை அதுதான் எங்களுடைய ஆசை வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார் காசு பணம் எதுவும் எங்களுக்கு வேணாம் அதுதான் எங்களுக்கு ஆசைன்ட்டாங்க குலாம் சாபி ஃபரீத் சாபி ரெண்டு பேர் சாபிரி பெருகர் உங்கள் கவியில் நிறைய விற்கிறாங்க நான் உங்களுக்கு வைக்கிறேன் உடனே அரசாங்கன்னு எழுதி கொடுத்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் உலகத்தில் எந்த மூலையில் மூத்தா போனாலும் சவுதி அரசாங்கம் அவர்களை கொண்டு வந்து மதினா ஷெரீஃபில் அடக்கம் பண்ணுற பொறுப்பேற்றுக் கொண்டது அப்படின்னு எழுதி அரசாங்கத்திட்ட சொல்லி உத்தரவு போட்டார் அவர் காலங்கள் சென்றது 40 வருஷத்துக்கு பின்னாடி அவர் மூத்தா போயிட்டார் பாகிஸ்தான்லேயே எங்கேயோ பாகிஸ்தான் சொந்த ஊர் அவர் அண்ணன் மூத்தா போயிட்டார் மூத்தா போன செய்தி அவங்க தெரிவித்த உடனே அடுத்த நிமிஷம் ஸ்பெஷல் விமானம் தனியாக தனி விமானம் அரபு நாட்டிலேருந்து சவுதியிலேருந்து வந்து ஒரு ஜனாதாவை தெரிவித்து கொடுத்தாங்க கொண்டு போய் ஏற்றிட்டு போய் மதினா ஷெரீஃபுக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க தம்பி இன்னும் ஹையத்தாக இருக்காருன்னு நினைக்கிறேன் தனி விமானத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அரசாங்கம் உத்தரவு பிடிக்கும் அந்த மாதிரி பல பேருக்கு ஆசை யாரை வந்து எல்லாம் திட்டினாங்களோ அவங்கள கொண்டு போய் எல்லாம் நடக்க வச்சு அப்போ எல்லா இடத்துல எந்த அந்தஸ்து இருப்பான்னு நமக்கு தெரியாது ஒரு சின்ன கண்ணீர் போதும் அல்லாஹ் தாலாவுடைய பாவம் மன்னிப்பு இருக்கு ரொம்ப நேரம் தேவையா
ஒருத்தன் வந்து 70 வருஷம் பாவம் செஞ்சான், உடனே 70 வருஷம் இஸ்திகபார் செய்யணும், மன்னிப்பு இல்லாட்டாங்க. 7 நிமிஷம் செய்யணும் கூட அவசியம் இல்லை, 7 மணி நேரம் தேவையில்லை, 7 மாதங்கள் 7 நாட்கள் எதுவுமே தேவையில்லை, 7 நொடிகளும் தேவையில்லை, 1 நொடி நேரம் ரப்பே நீ மன்னிச்சிடலா, நான் கல்வி பதறி இப்படி பாவம் செஞ்சிட்டேன் ரப்பே, அவன் பதறினால் கண்கள்ல தண்ணீர் வந்து கீழே விழுவதற்கு முன்பு அல்ல அவன் பாவங்களை மன்னிச்சு உள்ள முருகி அல்லாட்ட கிட்டத்தான் கண் கண்ணிலிருந்து கிளம்பி அந்த தண்ணீர் கண்ணை விட்டு வெளியேறி கணங்களா வெளியே எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அல்ல அவனை மன்னிச்சிடறான். அவன் அவ்வளவு பேர் வாசியவன் மகப்பிரா மகப்பிரத்துல விசாலமான மன்னிக்கிறது மட்டும் இல்ல மறந்துடுறான் செஞ்சது, அது மட்டும் இல்ல அவனுடைய அவன் மேல முகபத்தும் வச்சிடறான் அல்லாட்ட, இது கூட அவன் நேசிக்க ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்ல அது வரைக்கும் அவன் செஞ்ச பாவத்தை நன்மைய வேற மாத்திடறான் அல்லாட்ட, 1000 பாவம் செஞ்சா 1000 நன்மை கொடுத்துறான், 500 பாவம் செஞ்சா 500 நன்மை, 2000 செஞ்சா 2000 நன்மை, செஞ்ச பாவங்களை நன்மையாக மாத்திரான். இந்த மாதிரி ஒரு பெரிய கருணையாளன் அகில உலகத்துல எங்க போனாலும் கிடைக்க மாட்டான். மனிதர்கள் எப்படி உலகமே பாவம் செஞ்சு சுத்திட்டு எங்க ஊர் பேரை கெடுத்துட்டு இன்னைக்கு நல்லவனா போன ஆசை வேற வந்துருச்சு அவனுக்கு, இது நம்ம நம்ம புத்தி. அவன் என்னதான் தோபா செஞ்சு பின்னாடி பெரிய ஆட்சிக்கெல்லாம் போயிட்டு பெரிய ஆஜியாரா போய் பெரிய தாடி வச்சு ஊருக்கு பெரிய நல்லவரா போய் நல்ல தர்மம் செஞ்சாலும் சரி, தெரியாதுங்களா அவருடைய பேக்ரவுண்டு நல்லா வண்டாவான எனக்கு தெரியும். அவருக்கு இன்னைக்கு போய் நல்லவனா வேஷம் போட்டா நல்லவன் ஆயிடுறான், அவன் அவன் எல்லா வண்டாவும் எனக்கு தெரியுங்க, காசு அவன் மாதிரி யாருமே பண்ணல அப்படின்னு இவன் வரிஞ்சு கட்டி நிப்பான். அவன் பேரை கெடுத்து அவனை வந்து கெட்டவனாக்கி அவனை பத்தி ஊர் தூட்டுற வரைக்கும் விட மாட்டான். இவன் லீவு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தான் ஊர், அந்த ஊர்ல போனா கல்யாணத்துல சிறப்பான மிஷின் பயன் செஞ்சு வாழ்த்து தெரிவிச்சான். அது முடிஞ்சிருந்தா அந்த பொண்ணுடைய அத்தா வந்து முசாவா செஞ்சு மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. பொண்ணுடைய அத்தா அவருடைய அண்ணன் வந்தாரு, அவருடைய அண்ணனை கூட்டி வந்து எங்களுடைய அண்ணன் இது வந்து இந்த மாதிரி செய்யலாம் சார் அப்படி இருந்தா அவரை பத்தி நல்லதா அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவரும் முசா பசங்க மௌன பசங்க செஞ்சு முடிச்சுட்டுன்னா அண்ணன் அந்த வந்தாரு சேர்ல உட்காந்து அவர் வந்தாரு முசா பசங்க நம்பர் இவர் சொல்றாரு எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு நேரம் சொல்லணும், நல்ல விஷயங்களா இருந்தா சந்தோஷமா சொல்லணும் கேக்குறேன், மூஞ்சனுடைய நல்ல விஷயங்கள் தெரியும் நல்லது இல்லையா, அவரை பத்தி வேற நல்லது அல்லாத விஷயங்களா இருந்தா எங்கிட்ட நீ சொல்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் ஸ்டன்னாக்கு அது வேற நல்ல விஷயம், வேற விஷயங்களே கிடையாது, நல்ல விஷயமே எதுவும் அவரை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல வந்தது அவரை பத்தி புகார், இப்பதான் அவரை பத்தி முசாபா செஞ்சு மோனகா செஞ்சு அண்ணன் சந்தோஷமா அறிமுகப்படுத்தி அப்படி அப்படின்னு புகழ்ந்துச்சு. அந்தால திரும்பி முழு கூட மறையில நம்ம கண்ணை விட்டு ஆல்ரெடி செவ் போனோடனே அவரை பத்தி அதிபத்து பேசணும்ன்ற இது அவரை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியாது, அவர் நல்ல இதா இருந்தா சொல்லணும், நல்லது ஒண்ணுமே இல்ல அது அவரை பத்தி அப்படின்றார். நான் சொன்னேன் சிவா அப்படி சொல்றது தப்பு, இப்படிதான் அவர் சொன்னீங்க 4 பிள்ளைங்க 4 பிள்ளைங்களும் அங்கங்க வேலை செய்யறாங்க பல இடங்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அவர் மூமினா இருக்கிறார், அவருக்கு நல்ல விஷயம் அது கனிமா சொல்லிட்டார், காஃபிரா இல்ல முஷ்ரிக்கா இல்ல, மூமினான பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கார், காஃபிரான பெண்ணை திருமணம் பிடிக்கல, அவர் பிள்ளைங்க எல்லாம் மூமினா வளர்த்துட்டார். திரு ஒரு மனிதர் 4 மூமின்கள் துணியால வர்றது காரணமாய் 4 பேரும் கனிமா சொல்றாங்க, புராணம் ஓதுறாங்க, சொல்லுறாங்க, இன்னைக்கு இவர் சொல்லுறார் சும்மா தொழுக்காவது போயிடறாரு மற்ற தொழுக்கு போறாரா இல்லையோ, இதுவும் நல்லதுதான். ஒரு மூமினை பத்தி நல்லதுன்னு யோசிச்சா 100 எழுதலாம், அது காத்துறார் தர்மம் செய்யறாரு, தெருவில் போற முசாபர்களுக்கு வந்து கூட கிட்ட காசு போடுறாரு, அன்பா பேசுறாரு, பாக்குறவங்க சலாம் சொல்றாரு, அவர் பிள்ளைங்க எல்லாம் செய்யக்கூடாது அவருக்கு எழுதப்படுது, பிள்ளைங்க துணியால வர்றதுக்கு அவர் தான் காரணமா இருந்தார், அவங்க ஓதுற குரான் ஹதீஸ் தலவாத்து தொழுக்கா இருக்கணும் அவர் எழுதப்படுது. ஒரு மூமினை பத்தி யோசிச்சா நன்மைகள் 100 கணக்காக வந்துகிட்டே இருக்கும், எவ்வளவோ நன்மைகள் வரும் அப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவரிடம் இருக்கும் தீமைகளை பத்தி நீங்க பேசணும் வந்தீங்கன்னா, இவ்வுலகிலே நன்மைகள் மாத்திரம் செய்தவர் தீமை இல்லாதவர் என்று துணியால் யாரும் இல்லை, நானும் இல்லை நீங்களும் இல்லை, பச்சையாவே அவர் சொன்ன என்னிடத்திலும் சில அயோக்கியத்தனங்கள் இருக்கிறது உங்கள்கிட்டயும் இருக்கும்ட்ட, அவர் ஒண்ணுமே பேசல இருக்கா கண்டாயமா இருக்கு கரை ஆற்றாரு, எங்கு என்னிடத்திலும் சில அயோக்கியத்தனங்கள் சைத்தான் வேலைகள் நான் செய்திருப்பேன் செய்து கொண்டிருப்பேன், நீங்களும் உங்கள்கிட்டயும் இருக்குதான் செய்யும், முழுமையான 100க்கு 100 நல்லவர்கள் என்று துணியாவில் யாருக்கிறாங்களா
கூட்டுக்குரு நல்லவர் தான். அது அன்பியாக்களை தவிர வேற யாரும் சொல்லவே முடியாது. அன்பியாக்குனே ஹவுஸ் நாயகம், அஜ்மி நாயகம், காஜா நாயகம், ராகுல் பாஷா நாயகம் மாதிரி, என் பைதி நாயகம், இந்த மாதிரி சில அவுலியாக்களை ஒதுக்கி தள்ளிடுவோம். மற்ற துணியாவில் எல்லாரையும் எங்க நல்லவர் சொல்ல முடியுமா? நூற்றுக்கு நூறு நல்லதாங்க, ஒரு கிட்டது கூட கிடையாது. நினைச்சுங்களா, சில பேர்ட்ட 98.2% வித்தியாசப்படலாம், சில பேர்ட்ட 50-50, சில பேர்ட்ட 60-40, சில பேர்ட்ட 70-30, இப்போ வித்தியாசப்படலாம். இது 70 இருக்கும், அது 30 இருக்கும், இது 50 அது 50 இருக்கும். சில பேர்ட்ட இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட நன்மையே ஒன்று கூட என்று கிடையாது, பாவம் தான் நூற்றுக்கு மூட்டது. ஏதோ இருக்குன்னு 99 பாவம் இருக்கும், ஒரு நன்மை இருக்கும், அந்த மாதிரி தான் ஓடுது வண்டி. ஆக நன்மையும் தீமையும் மனுஷன் கலந்துதான் இருக்கு. இப்ப இதுல நன்மைகளை பத்தி பேசினா நமக்கு சவாபு, 1% நன்மையா இருக்கும், அதை பத்தி நம்ம பேசினா சவாபு. அவன் பிறகு தீமைகளை பத்தி நமக்கு பேசினா நமக்கு சவாபு, நமக்கு ஆதாபம். நல்ல அண்ணன், யாரை பத்தி நல்லது சரியா சொல்லுங்க, உட்காந்து கேட்கிறேன். யாரை பத்தியும் தீமைகளை பரிமாறுவது நான் கேட்க அது என்ன? அவர் அப்படியே முடிக்கிறார் பேரு, ஏன்னா அவர அழைப்பின் பேரு தான் சென்றிருக்கோம் வண்டியில போயிருக்கோம். வண்டி காசும் அவரு தான் கொடுத்தான், நீ குடு கொடுக்காம போ, அதுக்கு நீ பேச கேட்கமா, காரில் தான் போயிருக்கீங்க, கார் காசு இப்போ அவர் தான் கொடுத்தான், நீ குடு கொடுக்காம போ, நான் கொடுத்து போறேன் காசு. நீ சொல்லக்கூடிய அறிவிப்பத்தை கேட்டு என் காதை கெடுத்துக்கொள்ள, என் அறிவை கெடுத்துக்கொள்ள நான் தயாரா. அப்போ எல்லாரிடத்திலும் நன்மை இருக்கும், தீமை இருக்கும், அதை பத்தி நம்ம பேசலாம். யாரையும் மனம் புண்படும்படி பேச மாட்டாங்க. வாழ்நாள்லாம் பாவம் செஞ்சவன கூட நீ பாவி உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டவே மாட்டான் அப்படின்னு சொன்னா அது மாபெரும் பாவம் தான். குஃபுருக்கு நெருக்கமான பாவம் குஃபுர் அது. ஏன்னா அல்லாவோட ரஹ்மத்தை விட்டு நிராசையாகுதல் குஃபுர் என்று அல்லாஹ் சொல்றான். அவருக்கு தண்டிக்கப்படுகிறார். அடங்கியிருக்கு, ஒண்ணு அவரை ரஹ்மத்துக்கு தூரமாக்குறது, ரெண்டாவது தான் நல்லவன் என்று எண்ணம் அவர் வந்துட்டு பாரு, தன்னை எல்லாம் மன்னிச்சிட்ட மாதிரியும், தான் சொர்க்கவாசின்னு ரெக்கார்ட் பண்ணிட்ட மாதிரியும், முடிவு பண்ணி எழுதி வச்ச மாதிரியும், நீ நரகம் தான் போவார், சொர்க்கம் வரவே மாட்டான், இது சிலுக்கல் ஜென்னா, சொர்க்கத்துல நுழைய வைக்கவே மாட்டான்டா உன்னை, நரகம் தாண்டா போவாருன்னு சொன்னோம், நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட மாதிரியும், அது ஒரு பெருமை, தற்பெருமை, தற்பெருமை உள்ள அடங்கியிருக்கு இல்லையா, தன்னை பெரியவனாக காட்டுதல் கிபுரு உள்ள அடங்கியிருக்கு. இது அல்லாவுக்கு பிடிக்காதம்மா. தன்னை நல்லவனாக கருதி உலகத்த மக்களை தீயவர்களாக மற்றவர்கள் கருத, அதே மாதிரி மூமினான மற்ற ஒரு மனிதனை அவன் பாவம் செய்கிறான் என்பதற்காக வேண்டி அவனை மட்டமா நினைக்கிறது. யாரையுமே மட்டமா நினைக்கிறது, குஃபுருடைய தலைவர்களை கூட மட்டமா நினைக்கிறார். அந்த மாத்தியம் குஃபுருடைய தலைவராக இருந்தோம் அபு சஃபியான், குஃபுரின் தலைவராக இருந்ததுதான் இக்ரீமா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு, அபு சஃபியான் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு, குஃபுருடைய மாபெரும் தலைவர்களாக இருந்தவங்க ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹு அன்ஹு, இஸ்லாம் தலைவர்களாக அவங்களா, உமர் ரதி அல்லாஹு குஃபுருடைய தலைவராக இருந்தவங்க நீங்க ரதி அல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, சனாதீத குரைஷ், குரைஷிகளுடைய மாபெரும் அவர்கள் தலைவர்களா, குஃபுருடின் தலைவர்களா இருந்தவங்கதான் எல்லாம் மாத்திலையா. யாரையும் மட்டமா நினைக்கிறதுக்கோ பிறரை கேவலமா நினைக்கிறதுக்கோ நமக்கு உரிமை இல்லை. அப்ப அவரை கேவலமா நினைச்சாரு, அல்லாஹ் இந்த ரஹ்மத்துட்டு அவர் தூரமாக்குறாரு, தன்னையும் பெருசா நினைச்சாரு. இத்தகைய காரணத்தினாலே வாழ்நாளெல்லாம் நன்மை செய்த அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிவிட்டார். புரிஞ்சுங்களா, பிறரை போய் மட்டமா நினைச்சாரு. இவர் வாழ்நாளெல்லாம் பாவம் செஞ்சார், இவர் சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்பிச்சான். எதுக்காக சொர்க்கத்துக்கு அமைச்சான்? அல்ல ரோஷக்கார, எப்படி என்னுடைய அடியான நீ வந்து நான் ரஹ்மத் செய்ய மாட்டேன்னு நீ சொன்ன, அவர் ரஹ்மத் செஞ்சே காட்டும் பாடுறோம் சொர்க்கத்துக்கு அனுப்புவாரு பத்தியா சுத்தம் பத்தியா. ஏன்னா சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தடை வந்து சிறுக்கு தான், சிறுக்கு குப்பர் தான், சிறுக்கு குப்பர் ஒரு மனுஷன்ட்ட இல்ல, மற்ற எல்லா பாத்தியும் அல்ல நினைச்சா எல்லா எவ்வளவு குண்டு ஜம்யா எல்லா பாத்தியும் மன்னிச்சு என்பதனாலே
அல்லாஹ் அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிடலாம். ஒரு சஹாபி வர்றாங்க நினைக்கிறேன் ரஸூலுல்லாஹ் சார், ரஷி பாருங்க, அது ஹம்ஸா ரஸூலுல்லாஹ் கொலை செஞ்ச மாபெரும் குற்றம் செய்தவர்கள், அவர்களே அல்லாஹ் மன்னிச்சு நீங்க ரஷி ரஸூலுல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டால் மாபெரும் சஹாபி ரஸூலுல்லாஹ் அவங்களுக்கு ஈடு இணையா உலகத்துல வேற யாரும் எந்த வழியும் எந்த அவசர குத்தமும் அடைய முடியாது. ரஷி ரஸூலுல்லாஹ் சஹாபி ஆயிட்டாங்க இல்லையா, அவங்க சம்பவத்தை எழுதுறாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யார் ரசூலுல்லா என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு. அப்ப ஆயத்து வதிக்கா இன்னல்லா லா யஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா ஷிர்க மன்னிக்கிறது இல்ல, மற்ற எல்லா பார்த்த நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிச்சிடலாம். அப்ப அவர் அங்கிருந்து சொல்லி விடுறார் பெருமானாட்ட. அப்ப அவர் மறுபடியும் சொல்லி விட்டாரு, யார் ரசூலுல்லா லிமன் யஷாவு, தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா நான் ஆடியோவில் இருக்கிறனா இல்லையான்னு தெரியலையே, என்னை எல்லாம் மன்னிக்காம விட்டாங்க, மன்னிப்பும் செய்வோம் மன்னிக்காம உடல் நண்டுக்கு உரிமை எல்லாம் இருக்கு, என்னை எல்லாம் மன்னிக்காம விட்டாங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டு விட்டான். அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்து யுஅஸ்ஸிபு மன் யஷாஉ இன்னல்லாஹ யஃஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இங்க யஷாவுக்கு லிமன் யஷாவே கிடையாது, மன்னிக்கிறதை விரும்புறான். அதனால அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்கள்ட்ட அல்லாஹ் அவனை மன்னிப்பான், அவனை மன்னிச்சிடுவான் என்று ஆசை காட்டணுமே ஒழிய அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான், உன்னை தண்டிக்குவான், நீ இறங்க தான் போவ அப்படின்னு மற்றவர்கள்ட்ட சொல்றது மாபெரும் குற்றம். அதனாலதான் இவருக்கு நரகத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் சொல்ல, அவர் சொர்க்கத்தை கொடுத்தான். சரிங்க, அவர் சொர்க்கத்தை கொடுத்தானே, இப்ப வாழ்நாள்லாம் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான்னு சொர்க்கம் போயிடலாம்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி ஒண்ணும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் இவர் ஆயத்துல, இவர் இந்த ஆயத்துல இன்னம வல்லதீன் இன்னம தௌபத்து அலல்லாஹி, நிச்சயமா அல்லாஹ் சாஹத்துல மன்னிப்பு தாக்கிறது. அலல்லாஹி அல்லாஹிமி தௌபா யாருக்கு இருக்குன்னு கேட்டா, அறியாமையினால பாவம் செய்கிறார்கள், சும்மா தூபூன கரீபி, பின்பு உடனடியாக தௌபா செய்து விடுகிறார். பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ் மஃபில்லி அல்லாஹ் மஃபில்லி மன்னிச்சிடலான்னு தௌபா செஞ்சிடலாம். இப்போ உலாக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களை அல்லாஹ் மன்னிச்சு விடுகிறான். இப்போ கானுல்லாஹு அலீமன் ஹக்கீமான். இப்போ லைசத்தி தௌபத்து தௌபா கிடையாது, இல்லதீன் யஅமலூன சையாத், பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான். மௌத்து, அவர்கள் ஒருவனுக்கு மௌத்து வந்து விடுகிறது, வந்தவுடனே காலை நீ துப்துல்லான், மௌத்து வந்துருச்சு இனிமேல் பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ரொம்ப என்னை மன்னிச்சது, இப்ப நான் தௌபா செய்யறேன்னு சொல்றேன். இவர்களுக்கும் தௌபா கிடையாது. வரல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், இன்னும் யார் காஃபிராக மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் தௌபா கிடையாது. உலாய்க்கு அஜதுனாலஹும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு கடும் அதாபை தயார் செய்து வைத்திருக்கிறோம். இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் வாழ்நாள்லாம் பாவம் செய்து கொண்டே இருந்து கடைசி நேரத்துல நான் வந்து மன்னிப்புக்கிறேன் அப்படின்னு சொல்றான் எல்லா இடத்துல. இப்ப எல்லா இடத்துல விளையாடுவது போன்று இருக்கிறது, எல்லாம் ஒரு பாட செஞ்சிருவோம், தௌபா கடைசியா செஞ்சுக்குவோம். அதனால புரிச்சல அந்த புரிச்சல பாவம் செய்யும், மூத்து வந்து மூத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே, மூத்து கிட்ட வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் பாவம் நினைப்பிருக்கிறேன், நான் பாவம் நினைப்பிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சுங்களா. இப்ப இவர்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மன்னிப்பதில்லைன்னு சொன்னாங்களா. இப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, அழுகுறாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது கடைசியா அல்லாஹ் கரகரா வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அதுவும் எப்பொழுதுன்னு கேட்டா மனம் உருகி உண்மையிலேயே வருந்தி மன்னிப்பு கேட்டா, வருந்தி மன்னிப்பு கேட்டு எல்லாம் மன்னிச்சிடும். வாழ்நாள்லாம் பாவம் செஞ்சான், மூத்துக்கு கடைசி சில நொடிகளுக்கு முன்பு வரவரான தொண்டக்குழிக்கு உயிர் வந்துருச்சு, கை கால்கள் இருந்து உயிர் வாங்கப்பட்டு தொண்டக்குழி வரைக்கும் வந்துருச்சு, அது வரைக்கும் எல்லாம் மன்னிக்கிறான் ஹதீஸ்ல வருது. இப்ப இந்த ஆயத்துல வந்து மன்னிக்க மாட்டான்னு வருதே, யார் வாழ்நாள்லாம் பாவம் செஞ்சு கடைசியா மன்னிப்பு கேட்டா எல்லாம் மன்னிக்கிறதுன்னு வருதுன்னா, மன்னிப்பு விளையாட்டா கேக்குறவன், உண்மையிலே வருத்தன்னு சொன்னா நான் செஞ்சதை வருந்தன்னு சொன்னா அவன் வெயிட் பண்ண மாட்டான், பின்னாடி தௌபா செஞ்சுக்கிறேன் வெயிட் பண்ண மாட்டான். தௌபா செஞ்சு பாவம் செஞ்சா உடனே அவன் தௌபா செய்வான், புரிஞ்சுங்களா. வாழ்நாள்லாம் வெயிட் பண்ணி அப்புறம் கேட்டுக்கலாம் என்ன அவசரம் தௌபா செஞ்சுக்கலாம், புரிஞ்சுங்களா.
அப்ப அது அல்லாஹ் அல்லாஹ்ண்டா பொறுத்து கொள்வதில்லையே ஒழிய மற்றபடி உண்மையிலேயே ஒருத்த வாழ்நாள்லாம் பாவம் செஞ்சான் வருந்தி தௌபா செஞ்சான் கடைசி நொடியில அவனும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் மன்னிக்கிறான் சரி அதிக சரிப்பு அப்படிதான் வருது. அப்ப இந்த மனிதன் இப்படி ஏன் செஞ்சான் அப்படின்னு கேட்டா இவனிடத்துல கல்லினி வரப்பி என்னை விட்டுவிடு என் ரப்பையும் விட்டுவிடு என் ரப்பையும் என்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்றானே அப்ப நபியின் மேல் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான்னு ஆதரவு வச்சிருக்கான் பெரிய ஆதரவு அந்த ஆதரவே இஸ்திக்ஃபார் தான் எது பாவம் என்று கேட்கறது தான் பாவம் என்று பல வழி இருக்கு பை பெருமாள் சொன்னாங்க ஒரு பாவம் செஞ்சு அப்படின்னு நன்மை செஞ்சிருங்க அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சதான் இதுவும் ஒரு பாவம் மன்னிப்பு தான் பாவம் செஞ்சிட்டோம் உடனே ஒரு நன்மை செஞ்சிட்டோம் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடும் இதுவும் ஒரு பாவம் மன்னிப்பு தான் அஸ்தகஃபிருல்லாஹ் ரப்பி ரப்பே நீ மன்னிச்சிடல்லா அப்படின்னு சொன்னோம் பாயால சொல்றான் ஒருத்தன் உள்ளத்தால் மனம் உருகி இதுவும் பாவம் மன்னிப்பு தான் மன்னிச்சிடலாம் வாயால சொல்லவே இல்லை ஒருத்தன் உள்ளத்தால் அவன் அழுகிறான் அல்லாட்ட வாயால சொல்லுதான் சொல்ல பேரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லா மன்னிச்சுக்கிறான் உள்ளத்தால் அழுகிறான் வாய் திறந்து கூட சொல்லல கல்பிலேயே அல்லாட்ட மன்னிப்புக்கிறான் அப்பயும் அல்லா மன்னிச்சிடறான் இப்படி பாவம் செஞ்சு அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டு வருத்தப்படுறான் இன்னொரு படி மேல வருத்தப்படுறான் அப்பவும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் இஷ்டப்பாடு கூட செய்யல யா அல்லா அப்படி மாறிஞ்சிட்டோமே நம்மளா ஒரு மனுஷனா இந்த மாதிரி அல்லாஹ் வேணான்னு சொன்ன காரியம் செஞ்சுட்டு போறோமே அப்படின்னு வருத்தப்படுறான் நதுமும் அது தௌபா அந்த வருத்தத்தையே அல்லாஹ் தால பாவ தௌபா கபடிச்சுக்கிறான் இன்னொரு படி மேல போனா அனந்தபை ஒரு அடியான் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா என் பாவங்களை மன்னிக்கக்கூடிய சக்தி உடையவன் என்று இல்மு ஒருத்தன் இருந்துச்சு அதை அறிந்து கொண்ட அலிமை அவன் அறிந்து கொண்டான் அன்னல்லஹு ரப்பன் தனக்கு ஒரு ரப்பு இருப்பது யகஃபிரு ஜம்பவ யகூபி அவன் நினைத்தால் என் பாவங்களுக்கு தண்டிக்கலாம் நினைத்தால் என் பாவங்களுக்கு மன்னிக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அந்த இல்ம உண்ட வந்துச்சு அதையும் அதை தௌபாவை எடுக்கிறான் நீ விளங்கிட்டே அல்லாஹ் பத்தி உருவம் மன்னிச்சிட்ட அப்ப இந்த அடியானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹால என்னை நினைத்தால் தண்டிக்கலாம் நினைத்தால் மன்னிக்கவும் விடலாம் அல்லாஹ் என்னை அப்படின்னு அல்லாஹ் மேல ஆதரவு வச்சிருந்தான் அல்லாஹ பத்திய மகஃபிரத்தை நம்பிக்கை வச்சிருந்தான் அதுனே அல்லாஹ் மன்னிச்சான் இப்ப இதை வச்சுக்கிட்டு நாமும் பாவம் செஞ்சு கடைசியா மன்னிப்போம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அதான் குரான் சொல்லிட்டேன் பாருங்க நல்லா விளையாடாதீங்க ஏமா சில நேரங்கள் திடீர் மறந்தவர் தௌபா செய்யக்கூட தௌஃபீக் இல்லாமல் போச்சுன்னா ஏதாவது செஞ்சிருவோம் பை அதுல மூத்த நேரத்தை மன்னிப்பு இந்த மூத்து வர்றதுக்கு முன்னாடி உனக்கு அலோன்ஸ்மெண்டா வருது உனக்கு இந்த மூன்று நாள்ல தூக்கு தண்டனை சொல்லி இது மாதிரி கொடுக்குறாங்களே அப்துல் குரு போட்டாங்களே அந்த மாதிரி அலோன்ஸ் பண்ணியா சொல்றாங்க மூத்து வருது திடீர்னுக்குதான் பஸ் போய் இடிக்குது அங்கே செத்து போடுறான் விமானம் போயிட்டே இருந்துச்சு அங்க ரஷ்யாவோட விமானம் துருக்கி மேல எகிப்து மேல பாலைவனத்துல போயிட்டே இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ந்து ஒவ்வொருத்தரும் விமானத்துல சீட் இருக்குல்ல ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடியும் டிவி இருக்கும் அங்க எல்லா படமும் சொல்லி படம் போட்டு பாத்துக்கலாம் கண்டினியூ டிவி அது காதல் சொல்லியிருப்பா நீங்க காதல வச்சுக்கணும் டிவி பாத்துக்கலாம் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு டிவி அவன் ஜாலியா கேளிக்கைகள் அவங்களுக்கு சாராயணம் கொடுப்பான் கேக்குறவங்களும் சாராயணம் கொடுப்பான் முஸ்லீம்ல பழம் ஜூஸ் கேட்டான் பழம் ஜூஸ் கொடுப்பான் சாராயம் கொடுப்பான் எல்லாம் அவங்க குடிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கானுங்க உயிரே நொடிதான் விமானத்தை ஓட்டுறவனுக்கும் தெரியல டம்முன்னு சத்தம் தூள் தூளா செதறிச்சு கை தனியா கால் தனியா கண்ணு தனியா மூக்கு தனியா வாய் தனியா பல்லு தனியா எல்லாம் செதறி 200 பேர் கிட்டத்தட்ட அங்கனே அங்கிட்டு கொடுப்பான் ரெண்டு போன மாசம் எகிப்து விமானம் எகிப்துல உக்ரைன் விமானம் உக்ரைன்ல பறந்து கொண்டிருந்த மலேசிய விமானம் வெடிச்சு மலேசியா விமானம் சுட்டுதல் பேரோட சேர்ந்து போய் சொருவி காணாம போயிடுச்சு அடுத்த நொடி மோத்து வருது அனைவரையும் நேத்து பஸ் போயிட்டு நேத்து ஒரு பஸ்ஸும் டிராக் போகும்போது 22 பேர் சாவம் வடநாட்டுல இன்னைக்கு பேப்பர்ல போடுறோம் ஒரே நொடி அடுத்த நொடி என்னதுன்னு தெரியும் சுனாமி வருது சிந்திக்க கூட டைம் இல்லையே 6000 பேர் க்ளோஸ் நாமப்படத்தை மட்டும் உலகம் முழுக்க ஏற்கனவே 2,00,000 பேர் க்ளோஸ் சுனாமி சொல்லிச்சா வருது வரும்போது ரெண்டு வேலை பேசிட்டு இருக்கிறாங்க அதோ இப்ப மூத்து இப்ப அதிகமாக சொல்லிட்டு உடம்பு சரியில்லாம வந்து ஆஸ்பத்திரி அப்படி வர்றதில்லை அடுத்த நொடி போயிடுறான் ஒரே வினாடியில போயிடும் ஹார்ட் அட்டாக்னா ஆங்கிறான் தஸ்தோபில்லான்னு சொல்லி வாய் வர மாட்டேங்குது தத்துனு போயிடுச்சு எத்தனையோ நம்ம கேட்கல கேள்விப்படக்கூடிய மூத்துக்கள்ல பத்துல ஒருத்தர் தான் வீட்டுல இருந்து நிதானமா களிமா சொல்லி அவருக்கு வந்து மூத்த வந்துச்சுன்னு கேள்விப்படக்கூட ரொம்ப குறைவா போயிட்டாங்க அதனால களிமா சொல்லி மூத்தா போனதான் சொர்க்கம் அவங்க நல்லவர்கள் களிமா சொல்லாம டக்குன்னு போனோம் நரகவாசன் முடிவு பண்ணிக்காதீங்க போய் அல்புல ஈமா இருந்தா எல்லாம் மன்னிச்சிடறான் அல்புல ஈமா இருந்தாலே யாராவது சொல்லி கொண்டு போயிடுவான் நீ யாரும் களிமா சொல்லாம போய் சேர்ந்தாரு அப்படின்னு அவரு நரகவாசன் முடிவு பண்ணிடுறாரு
கடைசி வாசம் என்ன யாருடைய கடைசி கலாம் லாயிலா இல்லாவிற்கும் சொர்க்கம் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு மறுமா சொன்னாங்க. உண்மைதான் அது ஷர்த்து கிடையாது சொர்க்கம் போறது. அதனால இருந்து களிமா வேஸ்டா போகுது இல்லையா, கல்வியான களிமா இருக்கு. அதே போதும் அதனால அல்லாஹிடத்துல விளையாட்டாக எல்லாம் செஞ்சுக்கோம், கடைசியை எழுத்தி பறஞ்சுக்கோம் அப்படி இல்லை. அல்லாஹிடத்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மிஸ்டர் அப்பப்ப கல்விக்க வேண்டியதுன்னு போய் சுத்தப்படுத்திக்க வேண்டியது. இப்ப பாவம் ஏற்படுதோ உடனே இஸ்திகஃபார் தௌபா. டெய்லி பெருமா ஒரு நாளைக்கு 100 முறை நான் இஸ்திகஃபார் செய்யறேன்னு சொன்னாங்க. நம்ம சேஷமார்கள் பெருமானா 100 முறை செஞ்சாங்க. 125 தடவை நீங்க செஞ்சு கொஞ்சமாக கூட்டிக்கிங்க என்று நம்ம கத்து கொடுத்தாங்க நம்மளுக்கு பெரியவர். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, பல வித படிப்பு நீங்க அல்லாஹ் ரஹ்மத்துடைய நிராசையாகாதீர்கள், யாரையும் மட்டமா கருதாதீங்க. பாவம் செஞ்சவனை பாவி நரகம் தாண்டா போவன்னு சொல்லிடாத அவனை பட்டு நீ தெரிஞ்சு நன்மையின் காரணமாக பெருமை எடுத்துக்காத. எல்லாரும் இப்ப தோஃபீக் செஞ்சான், பின்னாடி தோஃபீக் செய்ய முடியாம தோஃபீக் செய்யாம போயிட்டான்னு சொன்னான். எங்க போய் நிப்ப? ஒரு மனிதரை பார்த்தேன், வாழ்நாளும் நல்ல மாதிரி செஞ்சார், கடைசியில 4-5 வருஷம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவர் அப்ப உட்காந்து தொழுவே மாட்டார். உட்காந்தா தொழுவுங்க, போங்க போதுங்க, அவருக்கு தொழுவு வரைக்கும் போதுங்கிற எல்லாம் தொழுதுட்டேன். 70 போய் தொழுது தான் இருந்தேன். பின்ன கடைசி வரையும் விபியாச்சு வந்தா எல்லாரும் மனைவியும் பார்க்கலாம். அப்ப அதனால இந்த அதீச பெருமான சொல்லதாசம் அல்லாஹ் தௌபாவை பற்றி நமக்கு அறிவுரைகளையும் சொல்லி காட்டலாம். ரவாபு அஹ்மத் முஸ்னத் அஹ்மதுடைய